காட்டன் மெட்டீரியல் தான் 8 பீஸ்ல இருந்து எடுக்கலாம் டி-ஷர்ட் இது ஒரு சரம் 60 ரூபீஸ்க்கு நீங்க ஆன்லைன்ல வாங்களா இது வந்து அதுலயே வந்து பாக்கெட் 10 பீஸ் பேக் பிரிண்ட் வந்து உங்களுக்கு 10 பிரிண்ட் வந்து சின்ன உங்களுக்கான ஹூடி 55 ல போயிட்டு இருக்கு செக்கர்ட் லெகின்ஸ் இது 15 கலர்ஸ் வருது வணக்கம் தமிழ் மார்க்கெட்டர்களே இன்னைக்கு நாம வந்து திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டன் மில் ரோட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ராஜு நைட்ஸ் பியருக்கு தான் வந்திருக்கோம் இவங்க வந்து எக்கச்சக்கமா வந்து இங்க மென்ஸ் பியர் வந்து டி-ஷர்ட்ல இருந்து இன்னர் வியர்ல இருந்து ட்ராக்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி குறைந்த விலையில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 15 ரூபாயில இருந்து இவங்க கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்க கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் இவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் உங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நான் வந்துட்டு நரேஷ் திருப்பூர்ல வந்து பனியன் ஃபேக்டரி வச்சிருக்கோம் ஓகே நம்ம வந்து ஒரு 30 இயர்ஸ் இந்த ஃபேக்டரி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் சரி ப்ரோ ஒன்லி மென்ஸ் பியரா மென்ஸ் கேர்ள்ஸ்ல சில ஐட்டம்ஸ் கேர்ள்ஸ்லயும் இருக்கு ஓகே ப்ரோ என்ன பிரைஸ்ல இருந்து ப்ரோ கொடுக்குறீங்க நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வந்து 15 ரூபீஸ்ல இருந்து இருக்கு 15 ரூபீஸ்ல இருந்து 15 ரூபீஸ் வந்து கிட்ஸ் 15 ரூபீஸ்ல இருந்து இருக்கு ஓகே 130 200 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஓகே ப்ரோ என்னென்ன சைஸ்ல ப்ரோ இருக்கு எல்லா சைஸ்லயும் நம்ம கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 3 இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓகே 3 4 இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷர்ட் சைஸ் 42 44 வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட அப்படியே கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சோ இது என்ன இது ப்ரோ இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக் ஓகே ரவுண்ட் நெக்ல வந்து பாத்தீங்கன்னா 3 சைஸ் வரும் L XL XXL XXL ஓகே 3 XL இது வந்து XL L ஓகே ப்ரோ XXL and 3 XL சோ இது மெட்டீரியல் வந்து எப்படி ப்ரோ மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் தான் ஓகே இது வந்து ஃபைன் ஓகே ப்ரோ 160 GSM ல இருக்கும் ஒரு சரத்துல வந்து 10 பீஸ் இருக்கும் ஓகே மினிமம் ஒரு சரம் எடுக்கணும் சரி அப்ப 10 பீஸ் அப்படின்னா 590 ஆச்சு சோ இப்போ வந்து நீங்க டெலிவரி எப்படி ப்ரோ பண்றீங்க டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் பேல பே பண்ணிட்டீங்க அப்படினா நம்ம வந்து 10 kg க்கு உள்ள இருக்குறது எல்லாமே வந்து எஸ்டி கூரியர்ல போடுறோம் சரி ப்ரோ 10 kg அபவ் போச்சுனா வந்துட்டு லாரி ஆபீஸ்ல போடுறோம் லாரி ஆபீஸ் மோஸ்ட்லி எம்எஸ்எஸ் அப்புறம் விஆர்எல் போகுது ஓகே அப்புறம் பாலாஜி எல்லா லாரி ஆபீஸ்மே நம்ம ஹேண்டில் பண்றோம் சரி ப்ரோ இப்போ கடைக்காரங்களுக்குலாம் எப்படி ப்ரோ எந்த பிரைஸ்ல ப்ரோ மினிமம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா கடைக்காரங்களுக்குலாம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 3 to 4 thousand எடுத்தாங்கன்னா ப்ராஃபிட்டபுளா இருக்கும் ஓகே ப்ரோ ஓகே ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் லாரி ஆபீஸ் கட்டுற காசு டாக்ஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும் சோ இந்த இது வந்து 590 ரூபீஸ் ப்ரோ இது வந்து இந்த ஒரு செட் வந்து உங்களுக்கு 590 சோ 8 டி-ஷர்ட் 590 ரூபீஸ் 590 ரூபீஸ்க்கு 8 டி-ஷர்ட் கிடைக்கும் இப்ப ரவுண்ட் நெக் பார்த்தோம் இல்லையா ஆமா ப்ரோ 4 சைஸ்ல ஓகே எக்ஸாக்ட் அதே 4 சைஸ்ல காலர் ஓகே காலர் டி-ஷர்ட் வந்து என்ன பிரைஸ்ல இருந்து இது வந்து 66 ரூபாயில இருந்து 66 ரூபீஸ்ல இருந்து காலர் டி-ஷர்ட்ஸ் ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி 10 பீஸ் பவுச் வரும் ஓகே இந்த ஒரு சரம் வரும் ஓகே உங்களுக்கு 66 னா 660 ரூபீஸ் வரும் 660 ரூபீஸ்ல 10 பீஸ் 10 பீஸ் ஓகே இது தாராளமா 660 ரூபீஸ்க்கு நீங்க ஆன்லைன்ல வாங்களா ஓகே ப்ரோ இது மெட்டீரியல்லாம் எப்படி ப்ரோ இருக்கும் மெட்டீரியல் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 160 GSM ல ஓகே ப்ரோ ஃபைன் கிளாத் எல்லாமே ஃப்ரெஷ் கிளாத் ஸ்மூத்தா இருக்கும் ஓகே
எல்லாமே ஃப்ரெஷ் லாட் எதுவுமே வந்து உங்களுக்கு செகண்ட்ஸ்ல இருந்து எடுக்கிறது. ஓகே ப்ரோ, இது எல்லாமே நீங்களே manufacture பண்ணீங்க? எல்லாமே manufacture பண்றோம், நிட்டிங்ல இருந்தே வந்து நாமளே வந்து manufacture. ஓகே, இப்போ ரவுண்ட் காலர் பாத்தோம் இல்லையா, இது வீனக்கா? அதுலயே வீனக்கு. ஓகே ப்ரோ, எக்ஸாக்ட் அதே அனாலிசிஸ்ல. ஓகே, இது இது வீனக்கு ரவுண்டுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கா? ஆ, பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஓகே ஓகே, 1 or 2 ரூபீஸ் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து அது 59 ரூபாய் 66 ரூபாய், அவ்வளவு ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு. ஓகே, இது வந்து 4 சைஸ் இருக்கு. ஓகே ப்ரோ, பேசிக்கா பாத்துட்டீங்கன்னா நெக்ல வந்து 3 நெக், சரி, காலர் ரவுண்ட் வி. ஓகே, நம்ம மூணுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 4 சைஸ், 4 சைஸ், 32 34 36 38. ஓகே, இந்த மூணுலயுமே இந்த 4 சைஸ் கிடைக்கும். அதுக்கு மேல சைஸ் கிடைக்காதா ப்ரோ? அதுக்கு மேல இருக்கு, அது அடுத்த ஐட்டம்ல வரும். ஓகே ஓகே, சோ இது நெக்ஸ்ட் என்னது ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கப் வச்சிருப்பாங்க. ஓகே, ஹேண்ட் கப், அதாவது பாத்தீங்கன்னா இந்த காலரும் கப்பும் சேமா இருக்கிற மாதிரி கிடைக்கும். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த காலரும் கப்பும் சேமாக இருக்கும். ஓகே ஓகே, அதே மாதிரி இந்த பிராண்ட் நேம் வந்துட்டு உங்களுக்கு 10 பீஸ், ஒரு யூனிட்டுக்கு 10 பீஸ்னா ஓகே, 10 பீஸ் 10 பிராண்ட் நேம் வச்சு கொடுத்துருவோம். ஓகே, இது வேற யாராவது வேற பிராண்ட் நேம் எங்களுக்கு அடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அடிச்சு கொடுக்கலாம், அதுக்கும் ஒரு எம்ஓக்யூ இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஒரு கலர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா, ஓகே, ஒரு கலருக்கு ஒரு சைஸுக்கு மினிமம் 100 பீசஸ் வரும். 100 பீசஸ், ஆமாம், ஏன்னா ஒரு ரோலுக்கு 100 பீசஸ் வரும். ஓகே, அப்போ வந்து நீங்க ஒரு கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல 5 கலர் மட்டும் வேணாலும் அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து கட்டிங் போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது லே போடுறது. சரி ப்ரோ, இப்போ வந்துட்டு ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி ஓகே ஒவ்வொரு டிஷர்ட் தனித்தனியே கட் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு ரோல் வந்து இப்படியே கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 100 பீசஸ் கிடைக்கும். சோ இந்த ஒரு ரோல 100 பீசஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி ப்ரோ, அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு கலருக்கு மினிமம் 100 பீசஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றது. ஓகே, இங்க இருக்க எல்லாமே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஃபேப்ரிக் வர்றது. ஓகே, நிட்டிங்ல இருந்து நம்ம கிடைக்கும் போது இப்படி கிடைக்கும். டிஷர்ட்டை பொறுத்திருக்கு தோராயமாக வந்து 1 weekல வந்துட்டு ஒரு லாட் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஒரு லாட் வந்து 1 weekல கம்ப்ளீட், 1 weekல, 1 weekல ஒரு லாட்னா எத்தனை பீஸ்? தோராயமாக 1500 பீசஸ் வந்து. ஓகே, 1 weekல 1500 பீஸ் வந்து கம்ப்ளீட். டிஷர்ட் எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரோ பண்ணி தெரியும்? நம்மள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வர்றவங்க வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஓகே அவங்க ஏரியாவில் என்னென்ன ஏஜ் குரூப்பில் பீப்புள் இருக்காங்க, ஓகே என்ன டேஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ சில ஏரியாவில் வந்து காலர் மட்டும்தான் ஓடும், சில ஏரியாவில் ரவுண்ட் நெக் ஓடும், சில ஏரியாவில் வந்துட்டு சீப்பான ஐட்டம் தான் ஓடும், ஓகே சில ஏரியாவில் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம் தான் ஓடும். அது என்ன மாதிரியானது அவங்களுக்கு போடும் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். சரி ப்ரோ, ஸோ நம்மளே வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து நம்மள்கிட்ட வந்து அதுக்கான மெட்டீரியல் இருக்கு. நம்மள்கிட்ட லோவஸ்ட் காஸ்ட்ல ஆரம்பிச்சு ஹையஸ்ட் காஸ்ட் வரைக்கும் இருக்கு. ஓகே, அதனால எல்லா ஏரியாவுக்கும் சூட்டபிள், உங்க ஏரியாவுக்கு என்ன மாதிரியான சூட்டபிள் ஆகும் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்தாலே போதும். இது வந்து அதுலயே வந்து பாக்கெட் வச்சது. ஓகே, பாக்கெட் வச்சது, செல்போன் வச்சுக்கிற மாதிரி பாக்கெட் வச்சது. இந்த டிஷர்ட்ஸ்லாம் ப்ரோ என்ன பிரைஸ் ப்ரோ? இது வந்து உங்களுக்கு 76 ரூபீஸ்ல வந்திருக்கு. 76 ரூபீஸ் இருக்கு, 81 ரூபீஸ்ல இருக்கு. ஓகே ப்ரோ, இந்த கலர்ஸ் வந்து எத்தனை ப்ரோ கிடைக்கும்? 10 கலர்ஸ் வந்து வரும். ஓகே, ஒரு யூனிட்ல 10 பீஸ் இருக்கு அப்படினா 10 பீஸ்மே வந்து சிங்கிள் பீஸ் பேக்கிங்ல வந்துரும். ஒரு பீஸ்க்கு தனித்தனியா பேக்கிங் பண்ணிருக்கோம். சோ அந்த 10 பீஸ்மே வேற வேற கலர்ல வேற வேற கலர்ல இருக்கும். ஓகே, சோ ஒரே கலர்ல வேணாலும் எடுத்துக்கலாமா ப்ரோ? ஒரே கலர்ல வேணும்னாலும் இப்போ 100 பீசஸ் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி 100 பீசஸ் தனியா ஆர்டர் கொடுத்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ல ஆர்டர் கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகே, சோ இது அதுலயே பிரிண்டட் ஆ ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா லோ காஸ்ட் ஐட்டம். ஓகே, லோ காஸ்ட். இது வந்து நீங்க பிளாட்ஃபார்ம்க்கு ஓகே, அப்புறம் லாட்டா போட்டு வைக்கிறதுக்கு அதெல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு நார்மல் ஐட்டம்ல வந்து ஒரு 81 ரூபீஸ் ஆகக்கூடிய அதே சைஸ்ல 55 ரூபீஸ் கிடைக்கும். 55 ரூபீஸ் தான், 55 ரூபீஸ் கிடைக்கும். இதுவும் லாட்டா எடுக்கலாம், லாட்டா. இது வந்து உங்களுக்கு 8 பீசஸ் எடுக்கலாம். சரி ப்ரோ, ஓகே. பிரைஸ் கம்மியான மெட்டீரியல் ஏதாவது இருக்குமா? மெட்டீரியல் அந்த அளவுக்கு டேமேஜ் எதுவும் ஆகாது. ஓகே, பாத்துட்டீங்கன்னா அதை விட இது மெட்டீரியல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே, ஆனா வந்து நீங்க இது நல்ல மார்ஜின் வச்சு வைக்கலாம். 55 ரூபாய்க்கு எடுத்தாலும் 100 ரூபாய்க்கு ஈஸியா கொடுக்கலாம். இப்ப எது எடுத்தாலும் 100 ரூபான்னு போடுறாங்க இல்லையா, அந்த கலெக்ஷனுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா மூவ் ஆகும். ஓகே, நமக்கு வந்து இது போட்டதுல இருந்தே பார்க்கவும் லுக்கா இருக்கு. பார்க்கவும், ஆமா, இது பார்க்கவும் லுக்கா இருக்கும்.
ஓகே 15ல காலரும் இருக்கு ரன்னுக்கு இருக்கு சோ ரெண்டுமே ஒரே ஐட்டம் தான் இது ரெண்டு தனித்தனி ஐட்டம் தான் ஓகே இது வந்து 55 ரூபீஸ்ல இருந்து இருக்கு ஓகே bro இது 62 ரூபீஸ்ல 62 ரூபீஸ் 62 ரூபீஸ் ஓகே இதே ஐட்டமா நீங்க வேற இந்த மெட்டீரியல்ல எடுக்கணும்னா உங்களுக்கு 81 ரூபாய் 81 ரூபீஸ் இது மெட்டீரியல் குவாலிட்டி அதிகமா ஆமா அது குவாலிட்டி கொஞ்சம் ಜಾಸ್ತಿ சோ குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் ஆமா குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் ஓகே ஓகே இப்போ மோஸ்ட்லி பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுக்கறவங்க எல்லாரும் இதுதான் விரும்புவாங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்றாங்க இது வந்து 40 சைஸ் வரும் ஓகே bro இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து 32 சின்ன சைஸ் 38 வரைக்கும் இருந்துச்சு ஓகே இது வந்து 40 வரும் உங்களுக்கு ஓகே bro இதுல என்ன என்ன ஸ்பெஷாலிட்டி bro சைஸ் மட்டும் தான் சைஸ் மட்டும் தான் சைஸ் மட்டும் இது வந்து 40 வரும் ஓகே இது வந்து உங்களுக்கு 90 100 இந்த மாதிரி கிடைக்கும் ஓகே bro இது வந்து 10 பீஸ் பேக் ஓகே 10 கலர்ஸ் வந்துரும் 10 பிரிண்ட் வந்துரும் இந்த பிரிண்ட் வந்து உங்களுக்கு 10 பிரிண்ட் வந்துரும் சோ ஓவன்லி வேற வேற பிரிண்ட் ஆமா வேற வேற பிரிண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி டபுள் கலர் ஆமா அந்த மாதிரி டபுள் கலர்ஸ்லயே வரும் சோ இது சேம் பிரைஸ் தான இது வந்து உங்களுக்கு 90 ரூபீஸ்ல கிடைக்கும் ஓகே ஓகே bro சோ இதுல எத்தனை கலர்ஸ் bro ஓகே இதுல உங்களுக்கு 10 கலர்ஸ் கிடைக்கும் ஓகே இதுலயே 10 கலர்ஸ் கிடைக்கும் ஓகே மோஸ்ட்லி ஒரு யூனிட் அப்படினா 10 கலர் 10 பீஸ் இருந்துச்சுனா 10 கலர் கிடைச்சிரும் இது வந்து ஃபுல் ஹேண்ட் ஓகே ஃபுல் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா கேப் வச்சது ஓ ஓகே bro இது வந்து இப்போ சம்மர் சீசனுக்கு வந்துட்டு சம்மர் சீசனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவும் இருக்கும் ஓகே அதே மாதிரி இப்போ ஊட்டி இந்த மாதிரி சைடுக்கு வந்துட்டு உங்களுக்கு டூரிஸ்ட் போகும்போது ஸோ பனிக்காகவும் போட்டுக்கலாம் ஆமாம் அது அப்போ அந்த மாதிரி வந்து இந்த இதை எடுப்பாங்க ஓகே bro ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்காது டிஷர்ட் மாதிரி இருக்காது ஸோ இது என்ன ப்ரைஸில் போகிறோம் தெரியும் இது வந்து உங்களுக்கு 92 ரூபீஸ் 92 ரூபீஸ்ல வந்து ஓகே இது 10 பீஸ் தான் பார்த்தீங்கன்னா கையில் கப் இருக்கும் கப் வந்து எல்லாம் லூஸாக வச்சுருப்பாங்க நம்ம கப் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிப்பு கப்பே வச்சுருப்போம் ஓகே சோ டைட்டா வந்து புடிச்சு திருப்பி கீழ இறங்கி வரணும் அந்த மாதிரி இது ஃபுல்லாவே அதே இது வந்து ஐனிங் ஐட்டம் ஓகே bro ஐனிங் ஐட்டம்னா bro ஐனிங் ஐட்டம்னா வந்துட்டு பீஸ் வந்துட்டு நீங்க சாதாரணமா ஐன் பண்ணி வித்தாவே வந்துட்டு ஒரு நல்ல மார்ஜின் வச்சு வைக்கலாம் ஓகே இப்போ வந்து இது வந்து ஒரு 81 ரூபீஸ்ல இருந்து 81 ரூபீஸ் நீங்க எடுக்கறீங்கனா அப்படி டபுள் தி காஸ்ட் வந்துச்சு சோ 150 200 வந்து சாதாரணமா இது 200 க்கு வந்து நீங்க கொடுக்க முடியும் பாக்ஸ்ல வந்து வந்துரும் ஓகே ஒரு பாக்ஸ்ல வந்து சாதாரணமா ஒரு 8 பீஸ் இருக்கும் ஓகே bro ஒரு பாக்ஸ் வந்து ஒரு யூனிட் சோ இந்த மாதிரி டிசைன்ஸும் நீங்களே போட்டு தருவீங்க ஆமா நாம இந்த மாதிரி 10 டிசைன் வந்துரும் ஓகே ஓகே 8 பீஸ் இருக்குனா 8 டிசைன் வந்துரும் ஓகே இது வந்து ஐனிங் பீஸ் காலரோட காலர் வச்சது இதுக்கு முன்னாடி பார்த்தது வீ நெக் வச்சிருந்தோம் ஓகே ஓகே இது வந்து காலர் காலர்ல கப் வச்சிருக்கோம் ஓ ஓகே மத்த சைடுல வந்து ரவுண்ட் நெக்ல தான் வந்து வைப்பாங்க நாம வந்து காலர்ல கப் வச்சிருக்கோம் சோ இது பிரைஸ் bro இது வந்து உங்களுக்கு 106 111 அதை விட இன்னும் கொஞ்சம் ஹை காஸ்ட்ல வரும் இது வந்து ஒரு ரைடர்ஸ் போடுற மாதிரி வச்சுக்கோங்களேன் கையில இந்த இடத்துல பிரிண்ட் வரும் இதை நீங்க போட்டு ஒரு பைக் ரைட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பிரிண்ட் வரும் ஆமா இந்த வச்சு ஓட்டும் போது இந்த சைட்லயும் வரும் இங்கேயும் பிரிண்ட் வரும் அப்போ ஒரு லுக் கிடைக்கும் இது ஒரு பாக்ஸ்க்கே வெறும் 5 பீஸ் தான் வரும் இது என்ன பிரைஸ் bro இது 125 125 வாங்கி 350 அந்த மாதிரி தாராளமா செல் பண்ண முடியும் இது கேப் ஐட்டம் ஓகே bro சேம் இப்போ பார்த்தோம் இல்லையா அதே கேப் ஐட்டம் தான் இது வேற பிரிண்ட் இருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் மாறி மாறி வரும் டிசைன் நமக்கு ஒரு வாட்டி இருக்கிற பிரிண்ட் இந்த லாட்ல அடிக்கிற பிரிண்ட் வந்து அடுத்த லாட்ல இருக்காது ஒவ்வொரு வாட்டி டிஃபரண்ட் ஒவ்வொரு லாட்டுக்கும் நம்ம வந்து பிரிண்ட் சேஞ்ச் பண்ணனும் சோ அந்த பிரிண்டிங் வந்து நம்ம கேக்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் தாராளமா பிரிண்டிங் கஸ்டமைஸ் பண்ணலாம் என்னன்னா ஒரு பிரிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்டிங்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கான டிசைனிங் சார்ஜ் அப்புறம் அதுக்குண்டான ஸ்கிரீனிங் சார்ஜ் இப்போ இது அடிக்கணும்னா இதுக்கான ஸ்கிரீன் வந்து எடுப்பாங்க அந்த ஸ்கிரீன் வந்து மினிமம் உங்களுக்கு ஒரு 1000-2000 மாதிரி ஆகும் அந்த சார்ஜ் நீங்க பே பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு டெடிகேட்டடா பண்ணி நாம அதுவும் பண்ணி தரோம் சோ இப்ப ஸ்கூல் காலேஜ்ல வந்து பல்கா டீ-ஷர்ட் எடுக்கலாம் தாராளமா ஸ்கூல் காலேஜஸ்ல பல்க் எடுக்கறதுக்கு பண்ணி தரோம் அதுக்கு நாம வந்து அந்த ஸ்கிரீனிங் காஸ்ட் நீங்க கொடுத்துட்டா போதும் நாம இதே காஸ்ட்க்கு நாம அத பண்ணி கொடுத்துறோம் பல்க் எடுக்கறவங்க டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி பண்ணுவீங்க ஜி இது வந்து நாம இப்ப கொடுத்துட்டு இருக்கறதே பாத்தீங்கன்னா ஒரு டீ-ஷர்ட்க்கு வந்து நமக்கு ஒரு மினிமம் 3 to 4 ரூபீஸ் தான் வந்துட்டு ப்ராஃபிட் நிக்கும் இதுதான் வந்து ஒரு ஹோல்சேல் நாம வந்து ஒரு 1000 பீசஸ் சேல் பண்ணி ஒரு 1000 ரூபீஸ் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து ஒரு ஃபேக்டரியோட ஒரு எண்ணமா இருக்கும் இது வந்து கிட்ஸ்க்கு கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 சைசஸ் இது வந்து நம்பர் 3 இது நம்பர் 4 இது நம்பர் 5 நம்பர் 3 4 5 னா ஏஜ் வைஸ் சொல்றீங்க ஏஜ் வைஸ் இல்ல சைஸ் இது வந்து 4 இயர்ஸ்க்கு மேல போடலாம் இது வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு மேல போடலாம் இது வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு உள்ள போடலாம் 12 இயர்ஸ்க்கு உள்ள போடலாம் அந்த மாதிரி சோ கிட்ஸ் வேர் வந்து என்ன பிரைஸ்ல போடலாம் இது வந்து ஆவரேஜா உங்களுக்கு ஒரு 49 ரூபீஸ் 49 ரூபீஸ்ல இருந்து இருக்கு இது வந்துட்டு காலர் இது உங்களுக்கு 51 ரூபீஸ்ல இருந்து இருக்கு ஓகே bro 51 ரூபீஸ்ல வந்து உங்களுக்கு காலர் சோ இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரி டிசைன்ஸ் ஆமா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து மாறி மாறி வரும் அது கிட்ஸ்னா கிட்ஸ்க்கு எந்த மாதிரி டிசைன் போடணுமோ அது போடுவோம் மென்ஸ்க்கு எந்த டிசைன் போடணுமோ அது போடுவோம்
இது வந்து ஃபேன்சி ஐட்டம். ஓகே ப்ரோ. இது வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாணத்துக்கே வந்து நீங்க போட்டு போற மாதிரி இருக்கும். சோ குழந்தைங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு. ஆமா அந்த மாதிரி போட்டு போலாம். ஓகே. இப்போ பார்த்ததுலயே வந்துட்டு இது வந்து ஃபுல் ஹேண்ட். ஓகே. சோ இது முன்னாடி பார்த்ததுல ஹாஃப் ஹேண்ட். ஹாஃப் ஹேண்ட் இது வந்து ஃபுல் ஹேண்ட். இது என்ன பிரைஸ்? ஃபுல் ஹேண்டுக்கு ஹாஃப் ஹேண்டுக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு 8 ரூபீஸ் டிஃபரன்ஸ். கிட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் ஹேண்ட் ஹாஃப் ஹேண்ட் வந்து 8 ரூபீஸ் டிஃபரன்ஸ். மென்ஸ்ல வந்துட்டு கிட்ஸ் மென்ஸ்ல வந்துட்டு 10 ரூபீஸ் டிஃபரன்ஸ் வரும். ஓகே. ஹாஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட். ஆமா. காலர்ல ஃபுல் ஹேண்ட். இதுவும் உங்களுக்கு 8 ரூபீஸ் டிஃபரன்ஸ் வரும். சோ காலர் அது வந்து 51 அப்படினா இது 59 ரூபீஸ் வரும். அவ்வளவுதான் வித்தியாசம் வரும். ஓகே. பின்னாடி கேப். இப்போ வந்து பெரியவங்க ஹூடி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இது சின்னவங்களுக்கான ஹூடி. ஓகே. இது 63 ரூபீஸ்ல இருந்திருக்கு. இது என்ன ஏஜ்ல இருக்கும்? மூணு வயசு. இது வந்து அந்த மூணுக்கு அந்த ஏஜ்ல இதுவும் போடலாம். ஓகே. இது 4 and 5ல இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு 8 வயசு 12 வயசு அந்த மாதிரி போடலாம். गर्ल्स ஓ गर्ल्स டீ-ஷர்ட். गर्ल्स டீ-ஷர்ட்ல நம்மட்ட இந்த ஒரு மூணு சைஸ் இருக்கு. ஓகே. என்ன சைஸ் ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் சொல்லுவோம். ஓகே. ஒரு 13 15 ஏஜ் போடுற மாதிரி. ஓகே. இது பாத்தீங்கன்னா 53 ரூபீஸ்ல இருந்திருக்கு. ஓகே. 53 58 அந்த மாதிரி இருக்கும். இது இருக்கதுலயே பெருசு. ஓகே. இது வந்து உங்களுக்கு 60 ரூபீஸ் தான் வரும். ஓகே. சோ இது இது என்ன சைஸ் ப்ரோ? இது வந்து உங்களுக்கு எக்ஸ்எல் வரும். எக்ஸ்எல் வரும். அது இது வந்து ஒரு 18 போடுற மாதிரி வரும். ஓகே. 60 ரூபீஸ்க்கு எடுத்தீங்கன்னா 6 50 கேர்ள்ஸ் டீஷர்ட் வந்து என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? கேர்ள்ஸ் டீஷர்ட் வந்து உங்களுக்கு 53ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 53ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு சைஸுக்கு வந்துட்டு 8 பீஸ் கிடைக்கும். ஓகே. சோ இப்போ ஒரு பண்டில் எடுக்கறாங்கன்னா எல்லாமே ஒரே சைஸா இருக்குமா ப்ரோ இல்ல எப்படி? இப்போ இந்த மாதிரி ஒரு பண்டில் எடுக்கறாங்கன்னா 8 பீஸ் இருக்குன்னா இந்த 8 பீஸ்மே எக்ஸ்எல். சோ எல்லாமே ஒரே சைஸ். சோ எல்லாம் ஒரே சைஸ் வரும். எக்ஸ்எல்ல மட்டும் 8 பீஸ் வரும். ஓகே ப்ரோ. அப்பதான் பண்டில்ல இருக்க இந்த 8 மே எக்ஸ்எல். எக்ஸ்எல் தான். ஆமா. ஓகே. எக்ஸ்எல் வேணா எக்ஸ்எல்ல ஒரு பண்டில் எடுத்துக்கலாம். சோ அதே மாதிரி திரும்ப மிக்ஸ் பண்ணி டபுள் எக்ஸ்எல்ல ஒரு பண்டில் எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி சைஸ் வராது. ஆ மிக்ஸ் பண்ணி சைஸ் வராது. இது என்ன எடுத்து? இது வந்து ஆப்பிள் கட்ன்னு சொல்வாங்க. அதாவது கீழ பாத்தீங்கன்னா ஷர்ட்ல எல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த ஒரு கர்வோட வரும். ஆமா ஆமா. அந்த மாதிரி அந்த கர்வோட வரும். ஆப்பிள் கட். ஆப்பிள் கட்ன்னு சொல்வாங்க. இது வந்து பாய்ஸ் போடுறதா? ஓகே. பாய்ஸ் போர்ல இது வந்து ஹாஃபும் இருக்கு, இதுலயே ஃபுல்லும் இருக்கும். ஓகே. இது சிங்கிள் பீஸ் பேக்கிங்ல வரும். சிங்கிள் பீஸ் தான். சிங்கிள் பீஸ் பேக்கிங்ல வரும். அதாவது சிங்கிள் பீஸ் குடுக்கறது இல்ல. எப்படினா ஒவ்வொரு பீஸ்க்கும் பேக்கிங் இருக்கும் தனித்தனியா. ஓகே. இது என்ன பிரைஸ் ப்ரோ? இது வந்து உங்களுக்கு 75 ரூபீஸ் வரும். 75 ரூபீஸ். ஒரு டீ-ஷர்ட் தான் அந்த பேக்ல இருக்கும். ஆனா பண்டலா வந்துட்டு 10 பீஸ் இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு 10 பீஸ். ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு ஸ்டைப்டு தான். ஆனா வந்து உங்களுக்கு அதோட ரேட்டுக்கே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி காலர் பார்த்தோம் இல்லையா? அது என்ன ரேட்டுக்கு எடுத்தீங்களோ அதே ரேட்டுக்கு இந்த காலர் எடுக்கலாம். அது பிளைனு, இது வந்து ஸ்டைப்டு. ஓகே. இதுவும் அதே பிரைஸ். அதே பிரைஸுக்கு கிடைக்கும். இது என்ன டிசைன்? இது வந்து அப்ப ஆப்பிள் கட் பார்த்தோம் இல்லையா? அதே டிசைன்ல கட் மட்டும் ஆப்பிள் கட் இல்லாம ஸ்ட்ரைட் கட் இருக்கும். ஸ்ட்ரைட் கட். இதுக்கு அதுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ்? பிரைஸ் டிஃபரன்ஸ் 5 ரூபீஸ் டிஃபரன்ஸ் வரும். அவ்வளவுதான். ஆப்பிள் கட் வந்து மெஷின்ல அந்த மாதிரி. ஆமா, மெஷின்ல வந்து உங்களுக்கு கட் மட்டும் இப்ப கட்டிங் செக்ஷன்ல வந்து பாப்போம். அதுல வந்து இந்த கட்டிங் மட்டும் வந்து உங்களுக்கு ஆப்பிள் கட் போட்டுருவாங்க. சோ அதுக்கு உண்டான சார்ஜ் மட்டும் உங்களுக்கு 5 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறது. இது வந்து ஒரு இப்போ வந்து நம்ம 38 வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லையா? அதுக்கடுத்து 40 பார்த்தோம். இது வந்து 42-44 வரும். ஓகே. இது வந்து 42 வரும். இது 44 வரும். இது 40 பெரிய சைஸ்ல சைஸ். இது வந்து 110 ரூபீஸ் வரும். 110 ரூபீஸ் வரும். 10 பீஸ் பேக். ஒரு யூனிட்டுக்கு 10 பீஸ் வரும். ஓகே. 44 தான் வந்து நம்மட்ட இருக்கறதுல லாஸ்ட் சைஸ். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 44 தான். இது வந்து 110 ரூபீஸ் வரும். 110. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் இருக்கும், காலர் இருக்கும், பட்டன் இருக்கும். சோ இது வந்து ரொம்ப நாள் போனா இதாயிடும் அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி இல்ல ஆகாது. அது ஒரு ஷர்ட் எடுத்தா உங்களுக்கு ஒரு ஷர்ட்ல என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் இதுல இருக்கும். சோ இது அயன் பண்ணி தான் போடணும். இது ஆக்சுவலி அயன் பண்ணி தான் போடுது. உங்களுக்கு கை கிடைக்கும் போது அயன் பண்ணி தான் கொடுப்போம். ப்ரீ பார்த்ததுல டி-ஷர்ட்ஸ். இப்போ பாட்டம் ஐட்டம்ஸ் பாப்போம். இது வந்து கிட்ஸ்க்கான ட்ரவுசர். இது வந்து 15 ரூபீஸ். 15 ரூபீஸ். 15 ரூபீஸ் தான். இதுதான் வந்து இருக்கிறதுல ஸ்டார்டிங் ரேஞ்ச். 15 ரூபீஸ். ஓகே ஓகே ப்ரோ. சோ இதுல வந்து 4 சைஸ் இருக்கு. ஓகே. பான் பேபில ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 3 டு 4 இயர்ஸ் வரைக்கும் போடலாம். ஓகே ப்ரோ. 4 சைஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைசஸ் வரும். ஓகே ப்ரோ. 26 ரூபீஸ் வரும். இது கிட்ஸ் ட்ரவுசர்ஸ். இது வந்து கிட்ஸ் ட்ரவுசர்ஸ் தான். இப்போ அதுல 4 சைஸ் பார்த்தோம் இல்லையா 15. அதுக்கு அடுத்த 3 சைஸ் இது. 3 வயசுக்கு அப்புறம் இது வந்து 3 4 வயசு
வயசுல ஆரம்பிச்சு ஒரு 12 வயசுக்குள்ள போடுற மாதிரி. இது இருக்கிறதுல சிறுசு, இது இருக்கிறதுல பெருசு. ஸோ நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா கடைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பேன் இண்டியா பண்ணிட்டு இருக்கோம். கல்கட்டால, மும்பைல, அகமதாபாத்ல மட்டும் நம்ம கிட்ட ஒரு 50 பார்ட்டிஸ் இருக்காங்க. உங்ககிட்ட நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து அகமதாபாத்ல மட்டும் 50 பேர் இருக்காங்க. ஆமா, தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பக்கம் போகுது. சென்னை, கும்பகோணம், அப்புறம் தஞ்சாவூர் போகுது, தேனி, நிறைய பக்கம் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. ஆமா, டெய்லி ஈவினிங் 6 மணிக்குள்ள யாரெல்லாம் பேமெண்ட் பண்றாங்களோ 6 மணிக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். நம்ம வந்து நீங்க என்னைக்கு பேமெண்ட் பண்றீங்களோ அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். சேம் டே டிஸ்பேச். மோஸ்ட்லி தமிழ்நாடுக்குள்ள வந்துட்டு 1 or 2 days கிடைச்சிடும். அவுட்சைட் தமிழ்நாடு வந்துட்டு 2 to 3 days. இது வந்து ஃபேண்ட்டு, கிட்ஸ் ஃபேண்ட்டு. இது வந்து 34 rupees. ட்ராக் பண்ட் மாதிரி, கிட்ஸுக்கான ட்ராக் பண்ட் மாதிரி. இப்போ வந்து பெரியவங்களுக்கான ஒரு ட்ரௌசர்ஸ் எல்லாம் பார்ப்போம். இது வந்து பிளைனு. இது வந்து இப்போ ரேட் வந்து 55 போயிட்டு இருக்கு. ஜிப் வச்சிருக்கு, ரெண்டு சைடும் ஜிப் வச்சிருக்கோம். இது வந்து போன வாரத்தோட கலெக்ஷன், இது இந்த வாரத்தோட கலெக்ஷன். சோ இது என்ன பிரைஸ் குள்ள? இது வந்து 59 rupees. இந்த பிரிண்ட் வந்துட்டு உங்களுக்கு வார வாரம் மாறிக்கிட்டே இருக்கும். சோ இந்த லாட்ல இந்த பிரிண்ட், டி-ஷர்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு லாட்டுக்கும் பிரிண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சோ அப்டேட் பண்ணிட்டு, ஆமா அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நீங்க இந்த வாரம் நம்மட்ட எடுத்துட்டு போய் கடையில வச்சு விக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த வாரம் இந்த வாரம் எடுத்த கஸ்டமர் அடுத்த வாரம் வந்தாங்கன்னா அந்த பிரிண்ட் இருக்க கூடாது. அப்பதான் உங்களுக்கு மூவ் ஆகும். இது வந்து பாத்துட்டீங்கன்னா சைஸ், அதை விட சைஸ் கொஞ்சம் பெருசு. இது வந்து கொஞ்சம் கிளாத் வந்து பாலிஸ்டர் கிளாத். இது வந்து உங்களுக்கு சுருங்காது, கசங்காது, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது 65 rupees வந்துருக்கு. 65 rupees. இது 10 piece தான். தனியா வந்து வாங்கணும், இப்போ ஹோல்சேல் இல்லாம வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 10 piece மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு மினிமம் யூனிட், ஒரு யூனிட் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா 3 size வரும். கிட்ஸுக்கான ட்ராக்கு, இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா 3 size வரும். SML 65 rupees. குவாலிட்டி ரொம்ப நல்லா, ஆ இந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இது எக்ஸ்போர்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த குவாலிட்டி. இது வந்து அதுலேயே பேட்ச் வைக்காதது, அதோட சைஸ் கொஞ்சம் பெருசு வரும். ஆமாம், இது வந்து 65. இதுவும் 65 தான் வரும். ஆவரேஜாக 65 வரும். இதில் 3 size இருக்கு. இதுக்கு அடுத்த சைஸு, இது 3 size இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு வந்து அவங்க ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சா போதும். நான் என்னென்ன கேட்டலாக் இருக்கு, அப்புறம் இப்போ ரேட் கார்டு காமிச்சேன் இல்லையா, அந்த ரேட் கார்டு இது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அப்புறம் நம்ம பிளேஸ் உடைய மேப்பு இதெல்லாம் சென்ட் பண்ணுவேன். அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. இப்போ என்னன்னா வந்துட்டு பிரிண்ட் வந்து நம்ம வாரம் வாரம் போட்டோ எடுக்க முடியாது இல்லையா, அதனால நம்ம அனுப்புற போட்டோ வந்துட்டு அதுல இருக்கிற பிரிண்ட் வந்து சாம்பிள், ரைட்டா? அதை ஒரு சாம்பிளா கன்சிடர் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு 3000 குள்ள எடுக்கிறீங்க, ஓன் யூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். தாராளமா 10,000, 40,000, 50,000 வரைக்கும் ஆன்லைன்லயே பண்றாங்க. பட் நாங்க ப்ரிஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 3000 குள்ள எடுக்கறவங்க தாராளமா ஆன்லைன்லயே எடுத்துக்கலாம். சோ நீங்க வாட்ஸ்அப்லயே வந்து வாட்ஸ்அப் இமேஜஸ்லயே வந்து காட்டிடுவோம் என்ன இருக்கு அப்படிங்கறது காட்டிடுவோம். சோ வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஆஸ்தியா எடுக்கணும், நேர்ல பார்த்து எடுக்கணும்னா மட்டும் நேர்ல வந்து எடுக்கலாம். என்னன்னா இப்ப கொரோனா டைம் இருந்தாரே, ஆமா நிறைய பேருக்கு எடுக்க முடியாது. நீங்க ஒரு 8 piece எடுக்கறதுக்காக தஞ்சாவூர்ல இருந்து, சென்னையில இருந்து, அங்கிருந்து கிளம்பி வர வேண்டாம். நீங்க பக்கத்துல திருப்பூர்லயே பல்லடம்ல இருந்தாலும் கிளம்பி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கே ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் ஆகும். இதே நீங்க வாட்ஸ்அப்ல பாத்து எடுத்தீங்கன்னா நீங்க பஸ்ல டிராவல் பண்ற டைம்ல நீங்க எடுத்து முடிச்சிடலாம். உங்களுக்கும் டைம் மிச்சம், எங்களுக்கும் டைம் மிச்சம். அன்னைக்கே டெலிவரி பண்ணிடுவோம். நீங்க என்னைக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்றீங்களோ அன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம். இல்ல ப்ரோ, கிரெடிட் வந்து நம்ம பண்றது இல்ல. இப்போ கிரெடிட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நீங்க நம்ம சரக்கு எடுப்பீங்க, எடுத்துட்டு ஒரு ஒரு லயபிலிட்டி இருக்காதுன்னு வைங்களேன். கிரெடிட்ல தான் எடுத்திருக்கோம், மெதுவா வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே நீங்க காசு கொடுத்து எடுத்தீங்கன்னா, இது வரைக்கும் நாங்க கிரெடிட் கொடுக்காதவங்க எல்லாருமே செகண்ட் பர்ச்சேஸ் தேர்ட் பர்ச்சேஸ் கண்டிப்பா வந்துடுவாங்க. சீக்கிரமா வித்துட்டு மறுபடியும் வந்து வாங்குவாங்க. நல்லா இருக்கு, சேல்ஸ் நல்லா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துவாங்க. ஸோ உங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, கிரெடிட்ல எடுக்காதீங்கன்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு லயபிலிட்டியோட சீக்கிரமா சேல் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் வந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆமா, அந்த ஒரு லயபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு பெரியவங்களுடைய ட்ராக். இது உங்களுக்கு 75 ரூபீஸ் கிடைக்கும். 75 ரூபீஸ் கிடைக்கும். தாராளமா 150-160 கொடுக்கலாம். ஒரு 180 சொன்னீங்கன்னா 160க்கு முடிச்சிடலாம். ஆமா, 600-700 கொடுப்பாங்க. இதை நீங்க அவங்க கூட காம்பீட் பண்ணி தாராளமா கொடுக்கலாம். குவாலிட்டி இது நல்லா இருக்கும். இது வந்து சிங்கிள் சைஸ். இப்போ 6 சைஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 6 சைஸுக்கு அடுத்த சைஸ் இது. அட்ஜஸ்டபிள் தான். இதுலயும் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் வந்துடும், அதே மாதிரி ரோப்பும் வந்துடும். இப்போ இதுல வந்து கீழே வந்து கப் இருக்கும் இல்லையா, இது வந்து கப் இல்லாம போடணும்னு நினைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து கப் இல்லாம போடணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கானது இது வந்து அதோட சைஸும் கொஞ்சம் பெருசா இருக்கும். காலில் கப் இருக்காது, ஃபார்மலா இருக்கும். எந்த லோகோ இல்லாம எதுவும் இல்லாம ரொம்ப ஃபார்மலா இருக்கும். இது வந்து 83 ரூபீஸ். ஆமா, நைட் பேண்ட் அண்ட் 3/4. இது வந்து உங்களுக்கு 65 ரூபீஸ் வரும். இது 75 ரூபீஸ் வரும். 75 ரூபீஸ் வரும். இது வந்து 7 கலர்ஸ் வந்துடும். 7 பீஸ் பேக், ஒரு பேக்கில் 7 பீஸ் வந்துடும். இது வந்து செக்குட் லெகின்ஸ். லெகின்ஸ் வந்து பிளைன் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க. இது வந்து செக்குட் லெகின்ஸு. இந்த செக்குட் லெகின்ஸ் வந்து திருப்பூர்லேயே நம்ம தான் வந்து போட்டிருக்கோம். ஆமாம், இந்த லெகின்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சுடிதாருக்கு ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். எந்த கலர் சுடிதார் எடுத்தாலும் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய கலர்ஸ். ஆமாம், இதில் வந்து 7 கலர்ஸ் வந்துடும். 7 பீஸ் பேக்கு. ஓகே, என்ன ப்ரைஸ்? 60 ரூபீஸ் கிடைக்கும். 60 ரூபீஸ் தாராளமாக நீங்கள் 120-150க்கு சேல் பண்ண முடியும். இது வந்து பிளைன் லெகின்ஸ். இது வந்து 70 ரூபீஸ் போது. செக்குடு வந்து 70-60, இது வந்து 70. இது 15 கலர்ஸ் வருது. ஒரு யூனிட்டுக்கு வந்து 10 கலர் வரும். இது வந்து ஃப்ரீ சைஸ் தான். இது எல் எக்ஸ்எல் போடுற மாதிரி இருக்கும். டபுள் எக்ஸ்எல் இருக்கிறவங்க போட முடியாது, எல் எக்ஸ்எல் போடலாம். ஓன் நியூஸ் எடுக்கிறவங்க வந்துட்டு மோஸ்ட்லி ஆன்லைன்லேயே எடுத்துக்கோங்க. ஓன் நியூஸ் எடுக்கிறவங்க நேரில் வர வேண்டாம். ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு 1 ஹவர், நீங்கள் ட்ராவலுக்கு 1 ஹவர், இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் 1 ஹவர் ஆகும். ஸோ அந்த ஸ்பெண்டிங் கம்மி பண்ணுறதுக்காக நீங்கள் ஓன் நியூஸ் எடுக்கிறவங்க ஆன்லைனுக்கு ஓன் நியூஸ் எடுக்கிறவங்களுக்கும் எல்லா கலெக்ஷனும் தருவோம். நீங்கள் மினிமம் 8 பீஸ் எடுத்தாலும் நாங்கள் தருவோம். ஓன் நியூஸ் எடுக்கிறவங்களும் கஸ்டமைஸாக எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற கேட்லாக்ல இருந்து உங்களுக்கு பர்டிகுலராக எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஓன் நியூஸ் எடுக்கிறவங்களும் வந்துட்டு கம்மி ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அது வந்து ஆன்லைன் எடுக்கிறது பெஸ்ட்டு. இங்கே கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்டிலாக எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா காட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலேஜில் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி டிஷர்ட் அடிக்கிறோம் அப்படின்றவங்களுக்கும் இவங்க வந்து அடிச்சு தராங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நான் தொழில் தொடங்க போகிறேன். வீட்டிலருந்தே சின்னதாக வந்து இந்த மாதிரி மென்ஸ் பேர் வந்து சேல் பண்ணி நான் வந்து தொழில் தொடங்குறேன் அப்படின்றவங்களுக்கும் இவங்க நிறைய சப்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாகவே இவங்க வந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நேரில் வரணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அதுக்கப்புறமா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு மார்க்கெட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.